டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க லான்ஸ் ரைஸ் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஏன் ஒரு கேள்வி வந்து வந்திருக்கியா? ஓகே, சேகர் துரைசாமி அவங்க பேச விரும்புறாங்க. சேகர் துரைசாமி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சேகர் பேசுங்கள், பேசலாம் நீங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். சரி, இப்ப எங்க இருக்கீங்க, இந்தியாவிலயா வெளிநாட்டுலயா? நான் இப்போ தோஹா கத்தார் நாட்டுல தான் இருக்கேன். கத்தார்ல தான் இருக்கீங்களா? சார் ஆமா ஆமா. அப்புறம் ஜீவமணி சார், சரவணன் சார், உங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். நல்லா. அப்புறம் நான் இது வீடியோ ரெக்கார்ட்னால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறீங்க, நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து 4-5 வருஷமா உங்களுக்கு தெரியும், நான் உங்களுடைய முகாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கு கேள்விகள் வந்து அதிகமா அல்லது கிட்டத்தட்ட இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் அதிகமா லிசன் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒளி எதுவும் கேள்வி கேட்க நான் வர்றதில்லை இந்த ப்ரோக்ராம்க்கு. அப்புறம் இங்க தோஹால வந்து இப்ப காலையில 9 மணி ஆகுது, 32 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கு. பொதுவா இந்த ஊர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல 1100 பகுதி தான் தோஹா, அதாவது கத்தார் நாடுங்கிறது. இங்க வந்து மொத்த பாப்புலேஷன் 33 லட்சம் இருக்காங்க, இப்போ பாப்புலேஷன் எடுத்தாங்க. அதுல வந்து 10% மட்டும்தான் இந்த ஊர் ஜனங்க, அதாவது கத்தார்ல பிறந்து கத்தார் நாட்டு. மீதி 90% வந்து நம்ம எக்ஸ்பேட்ரியட்ஸ் தான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இந்தியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20% பேர் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஐ திங்க் இது போதுங்க. அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம், அதாவது புத்தர் சொன்னதோட நிறைய ஒத்து போறது நான் பார்த்திருக்கேன். ரெண்டாவது வந்து அவரு சொன்னது சில பேர் நமக்கு புரியாம இருந்தது கூட உங்களோட எளிமையான விளக்கம் வந்து நல்ல கிளியரா புரிய வச்சது. இப்ப என்னோட இங்க வேலை செய்யறவங்க வந்து சைனீஸ் நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீலங்கன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும், சிங்களீஸ், அவங்க எல்லாம் புத்திஸ்ட் தான். சைனால வந்து கிட்டத்தட்ட 25 கோடி பேர் புத்திசமா இருக்காங்க, அதாவது 5 குடும்பத்துல ஒரு குடும்பம் வந்து அங்க புத்தர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க கிட்ட பேசும்போது கூட அந்த புத்தர் என்ன சொல்ல வராருங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு தெளிவின்மையா தான் இருக்கு. ஏதோ அந்த சொன்ன 8 கொள்கைகள் அது இதுன்னு சொல்லி அவங்க வந்து கடவுள் ஆகிட்டதுனால அவங்க வணங்குறதோட மட்டும் நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அல்லது புரியலன்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது கிளியரா புரிஞ்சுது. அதாவது ஆசையை துரத்தல் அப்படின்னு புத்தர் ஸ்டேட்மெண்டா எல்லாரும் நம்ம சொல்றது படிச்சிருக்கோம், ஆனா மனசுல ஏற்படுற இன்ப நாட்டங்களை தான் துறக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுடைய முகாம்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சது. அப்புறம் இந்த புரிதல் பத்திங்கயா, இப்போ நாங்கெல்லாம் சொல்றதை விட இந்த மணி ஐயர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80 வயசு அவருக்கு, அவர் வந்து ஒரு 31 டிசம்பர் நைட்ல வந்து ஒரு நம்ம சேலம் பவன்ல வந்து தெளிவா பேசியிருக்காரு. அதாவது நான் எங்கெங்கயோ போனேன், என்னென்னமோ செஞ்சேன், ஆனா எனக்கு வந்து தெளிவு கிடைக்கல, எனக்கு வந்து ஞானம் கிடைச்ச மாதிரி தெரியல. ஐயா உங்களை வந்து பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப கிளியர் ஆயிட்டேன், இப்ப நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அப்புறம் முந்தா நாள் நினைக்கிறேன் அவரு யூஎஸ்ல இருந்து ஸ்ரீனிவாசன் சார்னு ஒருத்தர் வந்து பேசினாரு, அவருக்கு ஏஜ் 78 சொன்னாரு. அவரு கூட சொன்னாரு, நான் 23 வயசுல இருந்து ஆன்மீக தேடல் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து நிறைய தேடல்கள் இருந்தது, ஆனா யார் நான் எங்கெங்கயோ போனேன், கடைசியில ரமண மகரிஷி எல்லாம் நான் யாரெல்லாம் தெளிவா வரணும்னு பார்த்தேன், ஆனா பகவத்தையா நீங்க சொன்னது வந்து வேற யாருமே சொல்லல, எனக்கு இப்ப எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி இருக்கிற ஏஜுக்கு விட அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், கிட்டத்தட்ட 50 வருஷமா தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட கிடைக்காதது உங்களுக்கு நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு இதே மாதிரி ஒரு இது இருக்கு. சென்னையில வந்து ஒருத்தர் 72 வயசு ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்தேன், ரொம்ப மூத்த அவரு, ரொம்ப நாலேஜ் உள்ளவர். அவருக்கு வந்து ஒரு புஸ்தகம் உங்களுடைய டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் சொல்லி கொடுத்தேன், ஏன்னா அவர் வந்து கேரளைட்டுங்கிறத தமிழ் படிக்க தெரியாது, ஆனா தமிழ் பேசுவார். ஞானமணி சாரி நம்ம ஜீவமணி ஐயாவும் சரவண ஐயாவும் அவன் வீட்டுல அந்த அம்மாபேட்டில மீட் பண்ணிட்டு அந்த புக் ஒன்று கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு படிச்சுட்டு அதுக்கு கொடுத்துட்டு நான் இப்ப துபாயில் ஒர்க் பண்றதுனால துபாய்க்கு வந்துட்டு நான் திருப்பி பேசும்போது, நீ ஒரு புக்கு கொடுத்தல அவரு பகவத்ன் அவர் எழுதுன புக்கு, அவரு வேற ஏதாவது புக் எழுதியிருக்காரான்னு கேட்டாரு. எழுதியிருக்காரு சார் அவருன்னு சொல்லிட்டு, ஸ்மாஷ் வேர் சாரோஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த கவலைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த புக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இல்லைங்களா,
அது எதுக்காரன்னு சொன்னேன். அது எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாரு. அப்புறம் ஜீவமணி சார் சரவணன் சார் இங்கிருந்து ஒரு போன் தான் பண்ணேன், காசுலாம் கூட அனுப்பல. உடனே அவங்க வந்து அடுத்த நாளே பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அந்த புக் அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்புறம் அதையும் படிச்சுட்டு அவரு ரொம்ப சொன்னாரு, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு, அவர் வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட், அவர் நிறைய பேர் எடுத்து போய் கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவரு. அவருக்கே வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெளிவா இருக்கு, ஒரு ஒரு மாதிரி புரிதலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க, ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கே வந்து தெளிவும் அறிவும் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பேரின்பமா இருந்தது. எனக்கு என்னன்னா, இது நிறைய பேருக்கு இன்னும் இப்ப ஏன் சேரலங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது, முதல்ல இருந்தது. இப்போ அது கூட வந்து யார் யாருக்கு எப்பப்ப எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்குங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு. நீங்களே சொன்ன மாதிரி சிந்தாமணிக்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறதுனால, எளிமையா இருக்கிறதுனால அது எதுன்னு தெரியாம இருக்கு மக்களுக்கு, அது விரைவில் தெரிய வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அப்புறம் நம்ம ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு படிச்சேங்க, அதுல உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஆசையை துறக்க வேண்டும் என புத்தர் ஆசைப்பட்டார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஆசையை துறக்க வேண்டும் என புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு படிச்சேன். ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் அது. ஆனா நான் முடிச்சிருங்க, ரொம்ப நேரம் எடுக்க டைம் எடுக்க விரும்பல. எனக்கு என்னன்னா, எனக்கு உங்க தெளிவு நான் தெளிவாகிட்டு வந்துட்டே இருக்கும்போது கடைசி நேரத்துல அந்த வீந்து போன சில விஷயங்கள் இருந்தது, அதை வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன், அது மத்தவங்களுக்கு உபயோகம் ஆகுங்கிறதுனால மறுபடியும் நான் சொல்றீங்க. அதாவது நம்ம ஞானி அப்படிங்கறது வந்து உறுதியாயிடுச்சு, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனாலும் ஒரு சில நேரத்துல வந்து மனசு இந்த பாரமா தானே இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்க அளித்த பதில் திருப்பி சொல்லிடுறீங்களாங்க எல்லாருக்கும்? எனக்கு மறந்துட்டு இங்கிலீஷ். ஞானிக்கும் அப்படிதான் இருக்கும், ஞானிக்கும் மனசு பாரமா இருக்கிற நேரங்களும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் அப்படின்னீங்க. அதாவது நம்ம இப்போ புத்தர் அப்படின்னாக்கா நம்ம போட்டோல பார்த்தோம்னா ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற புத்தர் தான் நம்ம பாக்குறோம், ஆனா அவருக்கும் நவரசங்களும் வரும் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். மகாவீரரை பாக்குறோம், அப்படி கருணையுள்ள எல்லா தலைவர்களும் தான் பாக்குறோம், ஆன்மீக தலைவர்கள் எல்லாமே ஜே கே ஆகட்டும் எல்லாருமே அவர் முகம் பார்க்கும்போது கருணையா இருக்கும், ஆனா அவங்களுக்கும் கோபம் அந்த நவர எல்லா உணர்ச்சிகளும் வரும், ஆனா அவங்க வெளிப்படுத்தும் போது நிதானமாக சாந்தமாக வெளிப்படுத்துறாங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க இடத்துல இருந்து. அப்புறம் வந்து மனசு பாரமா இருந்தா கூட புத்தருக்கே இப்படிதான் இருக்கும், அப்புறம் நமக்கும் அப்படித்தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஞானிங்கிறதெல்லாம் சந்தேகம் வரல, கொஞ்சம் தன்னடக்கத்தோட சொல்றேன். அதனால அத புரிதல் வந்துருச்சுங்க, எனக்கு இந்த புரிதல் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லணும் ஆசைங்கயா மக்களுக்காக. என்னன்னா, நீங்க உடல் நலம் பத்தியோ அல்லது வெளிப்புறத்துல எப்படி இருக்குங்கிற பத்தியோ அதிகமா பேசுறது இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா உடல் நலம்ங்கிறது நீங்க செயல காட்டுறீங்க, இந்த வயசுலயும் கூட நீங்க மலையேறீங்க வாக்கிங் எல்லாம் போறீங்க, அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவங்கவுங்க உடம்பு பாதுகாக்க வேண்டியது அவங்கவுங்க கடமை. ரெண்டாவது, உடல்நலம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வெளியில இருக்காங்க, ஆனா மனசை பத்தி சொல்றதுக்கு தான் ஆள் இல்லைங்கிறதுனால நீங்க அதை தான் போக்கஸ் பண்றீங்கிறது எனக்கு தெரியுது. அப்புறம் வெளிப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுனாலயும், வெளிப்புறத்துல அதாவது அகம்புறம் பிரிச்சுட்டு புறத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா சொல்லிடுவீங்க. அதாவது இன்முகத்தோட இருக்கணும், உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே 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 போல பிறரையும் நேசிங்கிற மாதிரி பிறர் மீது வந்து நட்பு கொண்டிருங்க, அப்புறம் கருணையோடு இருங்க, இதுவே போதுமானது. இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மைத்ரின்னு சொல்ற டிஸ்கிரிப்ஷனே போதுமானது, அதை வச்சே நம்ம வெளியில எப்படி நடந்துக்கலாங்கிறது தெரியும். அப்புறம் கொஞ்சம் நேர்மையா இருங்க, தர்மத்தோட இருங்க அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சது. ஏன்னா அகத்தை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அகம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவர் மனசு கஷ்டமா இருந்தா தூங்க முடியாது இல்லைங்களா? அவர் உடல்நலத்தோட இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்கலாம், ஆனா மனசு கஷ்டமா இருக்கும் போது தூங்க முடியாது. ஸோ அதனால வந்து அது யாரும் போக்கஸ் பண்ணாத போது நீங்க அது ரொம்ப போக்கஸ் பண்ணி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்காக எல்லார் சார்பிலும் நன்றியும் கூட. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும், எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக ஒண்ணுங்கயா, இந்த மனசு வந்து தானா இயங்க ஆரம்பிச்சதை வந்து புத்தர் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாரு, அந்த புத்த கையால அந்த ஆலமரத்து கீழே. அப்புறம் ஜே கே வந்து கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் சகோதரர் இறந்த செய்தி கேட்டதுக்கு போது அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தானா இயங்குறத கண்டுபிடிச்சாங்க. ரமணர் கூட அப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இப்போ என்ன வந்துடும் அப்படின்னாக்கா, நமக்கு அந்த மாதிரி தானா இயங்குற நிலைமையில நாம இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில அன்பர்கள் வந்து வருத்தப்படலாமோ இல்ல ஒரு ஏக்கமோ வந்துடும் இல்லைங்களா? அப்படி தானா இயங்குறதுங்கிறது எனக்கு ஏற்படலையே அப்படின்னு ஒரு வருத்தமோ அல்லது
ஒரு ஏக்கமோ வருமா? இல்ல, இப்ப நமக்கு வந்து நம்ம கான்செப்டே மனசுடைய இயக்கம் தானாதான் இயங்குதுங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதுதான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து நமக்கு இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஷாக்லதான் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப நாம வந்து பாடமே அதுதானே எடுக்கிறோம். மனசு அதுவா தான் இயங்குது, நீங்க அதுல ஒண்ணுமே பண்ணாதுங்க. நீ ஒண்ணும் பண்ணலன்னாலும் அது அதுவா இயங்கும். நீங்க அதுவா இயங்குறத நீங்க அதுவா இயங்கவே விட்டுருங்க. நீ உங்களுடைய இயக்கம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் புறத்துல வச்சுக்கிடுங்க. அகத்துல உங்க கான்ட்ரிபியூஷனே இருக்கக்கூடாது, அது அதுவாக ஏங்க விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சிலபஸே அதுதானே. அதனால இங்க வந்து புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அவங்க வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்கல, மனசு தானா இயங்குங்கிறது நீங்க கண்டுபிடிங்கிற சப்ஜெக்டே அவங்க எடுக்கல. அவங்க அப்படிதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சாலும் கூட அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல அவங்க, அந்த கான்செப்டுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. அதனாலதான் ஆன்மீகமே ஒரு மறைபொருளாவே ரொம்ப காலமா இருந்தது. நிறையவருக்கு வந்து தெளிவடையாம இருந்த காரணமே அங்க சீருக்கு ஒண்ணும் இல்லைங்கிற ஆஸ்பெக்ட யாருமே சொல்லல. எதையோ ஒண்ணு செய்யணுங்கிறது தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. அது அதுவா இயங்கிட்டு இருக்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும்? மனசு அதுவா இயங்குது, அதுவா இயங்குற போதில அதுவா இயங்குறங்கிற கண்டுபிடிக்கிற தவிர வேற வேற வேலையே கிடையாது இல்ல. அதனால அந்த ஆஸ்பெக்ட் யாருமே டச் பண்ணவே இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஜேகே எடுத்துக்கிட்டனும் புத்தாரு எடுத்துக்கிடுங்க, அவங்களும் இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் கூட ஏதோ செய்யறதுக்கு அவங்க ஏதோ கொடுத்துட்டு தானே போயிட்டே இருக்கிறாங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி எதையோ கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கண்டுபிடிச்சாலும் கூட நடைமுறைக்கு அதை வேற மாதிரிதான், அவங்க கண்டுபிடிச்சதுக்கு விரோதமா தான் அவங்க பிரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க, நல்லதுங்க. இப்போ புரிய எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேங்க. புத்தரோட இருந்தவரு ஒரு ஆனந்தன் சொல்லிட்டு அவரு ரொம்ப வருஷமா அவரு கூடவே எல்லா ஊருக்கும் போனவரு, அவருக்கு கடைசியில வரைக்கும் ஞானம் கிடைக்கல, ஒரு கடைசி ஸ்டேஜ்ல கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, புக்ல படிச்சிருக்கேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சும்மா இப்படி இப்படி இப்படிங்கிற டைம்ல வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. சோ இப்ப வந்து அந்த தெளிதலும் புரிதலும் இருக்கிறதுனால எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஞானத்திற்கு முன்பு இந்த ஞானத்திற்கு பின்பு நிறைய வித்தியாசங்கள் வந்து டே டு டே லைஃப்ல நாங்க கண்டிப்பா பார்த்தா அனுபவிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லதான் தோணுதுங்க. அதனால தெளிவாயிட்டதுனால கேள்விகள் அதிகமா எதுவும் வரதே இல்லை. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, அதே போல இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண திரு அந்த கனடா ஜெயராமன், அப்புறம் மேடம் முத்துலட்சுமி, அப்புறம் பாபுலால் சார், அப்புறம் இன்ன பிற நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. சரி சரிங்க, வணக்கம். நமஸ்காரம். தேங்க்யூ சேகர். நெக்ஸ்ட் மோகன் பிரசாந்த் அவங்க பேச வருவாங்க, அன்மியூட் பண்றாங்க. நீங்க அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க.